சொல்றாங்க. நீங்க யாருக்கும் வேலைக்காரங்க இல்ல. காவல் துறை ஒரு கட்சியினுடைய வேலைக்காரர்கள் அல்ல. அரசமைப்பு சட்டப்படி அவங்க சுயேச்சையா செயல்படுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதை செய்யவில்லை என்றால் செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் பொதுமக்களுடைய கடமை. நாங்க எங்களை பொறுத்தவரை என்ன பார்க்கறோம்னா ஈவன் ஆர்எஸ்எஸ் காரங்க மேல இப்படி பெண்கள் மீது தாக்குதல் கொடுத்தாலும் மார்க்சிஸ்ட் கட்சி அப்படி தொடுக்காதேன்னு சொல்லும். என்ன தினசரி பொதுவெளியில திட்டுவான், நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறையை வாழ்த்துப்பா பாடணுமா? இங்க போட்டு எல்லாரும் உட்காந்து காவல்துறை சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி பாடணுமா? பாடமாட்டோம். ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இல்லை. நிச்சயமாக நான் காவல்துறைக்கு சொல்ல விரும்புகிறேன், இது முதல் கட்டம் தான். கமிஷனர் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க டிஜிபியை போய் பார்த்தோம். டிஜிபியும் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாரு. எல்லா கட்சியின் சார்பாகவும் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வர எந்த நடவடிக்கையும் இல்லை. இது நேரு இது இப்படியே தொடரும் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சியும் தன்னுடைய போராட்டத்தை நடத்தும். இதர பகுதி மக்களையும் இணைத்துக் கொண்டு இதர கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு இந்த போராட்டம் தொடரும். எனவே காவல் கண்காணிப்பு காவல்துறை ஆணையர் உடனடியாக எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க ஒன்றும் வேற ஒன்றும் சொல்லியே, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. கோர்ட்டுக்கு அவங்க போய் பெயில் வாங்கிட்டு வந்தான்னா வரட்டும். இங்க ஒன்று எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு காவல்துறை அவசியம் இல்லை. அதிகாரமற்ற காவல்துறை என்பது, நீங்க சட்டப்படி செயல்படாத காவல்துறை என்பது அடியால் வேலைக்குத்தான் சரியானது என்றுதான் மக்கள் பாப்பாக. அதை தடுக்கவே முடியாது. எனவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இப்போது காவல்துறை வந்து கைது செய்திருக்கின்றார்கள். அது வாகனத்துல கும்பல ஏற வேணாம். ஒரு ஒவ்வொரு சீட்டும் இடைவெளி விட்டு தான் உட்காரணும். ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் உட்காந்தா போதும். அந்த அடிப்படையில் உட்காருங்க, கோஷம் போட்டுக்கொண்டு நான் மேறலாம். முதல்ல ஒவ்வொருத்தரும் பாருங்க.